வெக்டார் ப்ராடக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இப்போ வெக்டார் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெக்டாரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வந்து ரிசல்டன்ட் வெக்டார்னு கிடைச்சதுன்னா அது வெக்டார் ப்ராடக்ட். ஸோ வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன சொல்லுங்க, இஃப் டூ வெக்டார்ஸ் ஆர் மல்டிப்ளைட் அண்ட் வி கெட் ரிசல்டன்ட் ஆஸ் ஏ வெக்டார் தென் சோ கால்டு ப்ராடக்ட் இஸ் நோன் அஸ் வெக்டார் ப்ராடக்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த கான்செப்ட், ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி இப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து எபவுட் பர்டிகுலர் ஆக்சிஸ்ல வந்து ரொட்டேட் பண்ண போறோம். ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ண போறோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்றோம். இந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணும்போது ஜென்ரலா இதுல வந்து ஒரு பார்ட்டிகல், இங்க ஏதாவது ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன் வெக்டார் ஆஃப் திஸ் பார்ட்டிகல் வந்து ஆர் பார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பொசிஷன் ஆஃப் வெக்டார் வந்து பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆக்சிஸ் வந்து ஆர் பார் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். இங்கே ஃபோர்ஸ் ஒரு ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துங்க. இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அடுத்து இந்த ஆர் பார் இருக்கு. சரிங்களா, இந்த ஃபோர்ஸும் ஆர் பாரும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ரிசல்ட் வந்து டார்க் அப்படின்னு வரும். இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த ரொட்டேஷனல் மோஷனில் நடத்துகிறேன். இந்த ஆர் வந்து பொசிஷன் வெக்டார், எஃப்ன்றது ஃபோர்ஸ், ஆர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு பாடியில் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு பார்ட்டிகிள் எடுத்துக்கிறோம். அந்த பார்ட்டிகிள் வந்து இந்த ஆக்சிஸ்ல இருந்து சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பார்ட்டிகிள் மேல சர்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் நம்ம. இந்த ஆர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆர் பார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த ஆர் பாரும் இந்த எஃப் பாரையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது டார்க். புரியுதுங்களா, இந்த டார்க்ன்றது வெக்டார் குவான்டிட்டி. இந்த டார்க் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா எலாங் தி ஆக்சிஸ் இருக்கும், எலாங் தி ஆக்சிஸ் இருக்கும். இது எப்படி எழுதுறோம்னா, டார்க் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு எழுதுறோம். டார்க் ஈக்குவல் என்ன எழுதுறோம்னா ஆர் கிராஸ் எஃப் எழுதுறோம். இந்த டார்க்கும் வந்து வெக்டார் குவான்டிட்டி தான். டார்க்கும் வந்து என்ன வருதுன்னா வெக்டார் குவான்டிட்டி வருது. சரி, இந்த டார்க் எப்படி வெக்டார் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் கான்செப்ட், இந்த வெக்டார் ப்ராடக்ட்ல கொஞ்சம் கான்செப்ட் கஷ்டமா இருக்கும், அதனால கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுங்க. நீங்க ஆக்சிஸ்ன்னு எடுத்திருக்கும். சரிங்களா, இந்த ஆக்சிஸ் வந்து எல்லோ கலர்ல எடுத்திருக்கும், இந்த எல்லோ கலர்ல இப்படி ஆக்சிஸ் எடுத்திருக்கும். சரிங்களா, இப்போ வந்து இங்க ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், நல்லா கவனிப்பா இந்த பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பொசிஷன் வெக்டார் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் பி, இங்க பொசிஷன் வெக்டார் ஃப்ரம் தி ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஆர் பார் அப்படின்னு எடுத்திருக்கும். இதுதான் இந்த எல்லோ கலர் லைன் தான் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இல்லை, ஒரு பிளேன் மாதிரி கூட எடுத்துங்க. இது பிளேன் மாதிரி எடுத்துங்க. இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர்ல தான் ஆக்சிஸ் இருக்கு. சரிங்களா, இப்போ வந்து பொசிஷன் வெக்டார் வந்து இந்த பிளேன்லேயே இருக்கும். இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர்ல ஆக்சிஸ் இருக்கும், ஆனால் இந்த பொசிஷன் வெக்டார் வந்து இந்த பிளேன்லேயே இருக்கும். இப்போ இந்த பார்ட்டிகல் மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணுறேன்னா எலாங் தி பிளேன் அப்ளை பண்ணுறேன். எலாங் தி பிளேன் அப்ளை பண்ணுறேன் ஃபோர்ஸ். இந்த பிளேன்லேயே வந்து இந்த பார்ட்டிகல் மேலே அப்ளை பண்ணுறேன். சரி, இப்போ சொல்லுங்க, இந்த ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் இருக்கு, இந்த ஆர் வந்து ஒரு வெக்டார் இருக்கு. இந்த ஃபோர்ஸும் இந்த ஆரும் வந்து ஒரு பிளேன்ல இருக்கு, அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர்ல தானே ஆக்சிஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து இங்க என்ன பண்றோம்னா ஒரு ஆக்சியல் வெக்டார் எடுக்கிறேன், அதுதான் டார்க். இங்க ஆக்சியல் வெக்டார்னு எடுத்திருக்கேன், அதுதான் டார்க். இந்த டார்க் வந்து எலாங் தி ஆக்சிஸ் இருக்குன்னா அப்ப இந்த ரிசல்ட் இந்த பொசிஷன் வெக்டாரையும் இந்த ஃபோர்ஸையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். அதாவது நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு எப்படி டாட் ப்ராடக்ட்னு சொன்னோமோ, ரெண்டு வெக்டார டாட் வச்சுட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ற மாதிரி காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க வெக்டார் ப்ராடக்ட்ல, அதாவது ரெண்டு வெக்டார் மல்டிப்ளை பண்ணா ரிசல்ட் ரெண்டு வெக்டார் வருது இல்லையா, வெக்டார் ப்ராடக்ட்ல ரெண்டு வெக்டாரையும் எந்த சைன்ல கனெக்ட் பண்றோம்னா கிராஸ் சைன்ல கிராஸ் இண்டிகேட் பண்றதுனால இந்த வெக்டார் ப்ராடக்ட் இன்னொரு பேர் என்ன பாத்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்ட் இன்னொரு பேர் என்னப்பா, கிராஸ் ப்ராடக்ட். புரியுதுங்களா அது? சரி சரி, இந்த கிராஸ் ப்ராடக்ட்ல ரெண்டு வெக்டார் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு வெக்டார் ஒரு பிளேன்ல தான் இருக்கு, ஆனா அதனுடைய ரிசல்டன்ட் வருது இல்லையா வெக்டார், அது எப்படி இருக்கு சொல்லுங்க, எலாங் தி ஆக்சிஸ் தானே இருக்கு. ஆக்சிஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்க, இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்குமா பேரலா இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு பிளேன் எடுத்திருக்கோம், அந்த பிளேன் வந்து ரொட்டேட் பண்றோம், எபவுட் சர்டன் ஆக்சிஸ் இருக்கு. இந்த ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கும் சொல்லுங்க, பர்பண்டிகுலர் டு பிளேன் தானே இருக்கணும். அப்படின்னா இந்த டார்க் வந்து ஆக்சிஸ் எலாங் தி ஆக்சிஸ், இந்த டார்க் வந்து பர்பண்டிகுலர் டு இந்த பிளேன் இருக்குமா பேரலல் டு இந்த பிளேன் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். பர்பண்டிகுலர் டு பிளேன் இருக்கும். வெரி குட், பர்பண்டிகுலர் டு பிளேன் இருக்கும். ஆனா இந்த ஃபோர்ஸும் இந்த பொசிஷன் வெக்டார் இருக்கு இல்லையா, இது எப்படி எடுத்திருக்கோம் நம்ம சொல்லுங்க, எப்படி எடுத்திருக்கோம், எலாங் தி பிளேன் தானே எடுத்திருக்கோம், இந்த பிளேன்ல தானே எடுத்திருக்கோம். அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டார் வருது இல்லையா, அதாவது ஆரையும் எஃப்பையும், ஆர் கிராஸ் எஃப் போட்டிருக்கோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது ஆரும் எஃப்பும் ஒரு பிளேன்ல இருக்கு, அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா ரிசல்டன்ட் டார்க்னு, இது வந்து டார்க், இது வந்து என்ன பாருங்க டார்க். சரிங்களா, டார்க் அப்படின்னு சொல்லுவோம். டார்க் வந்து எலாங் தி ஆக்சிஸ் இருக்குன்னா அப்படின்னா இங்க ரிசல்டன்ட்னு வர்றது வந்து
perpendicular to the plane na appo the resultant vandu perpendicular to both vectors varuma varada inga both vectors endradha enna or vector vandu force innor vector vandu r appo resultant vector is perpendicular to the both of the force and position vector nu varuma varada solunga ipo na sonna concept vandu true or false a solunga adhaavadhu rendu vector eduthirukom r or vector eduthukom f nu or vector eduthukom inda rendu vector in cross product pandrom inda rendu vector eppadi irukku or plane la irukku இதனுடைய cross product வந்து torque னு வருது அந்த torque வந்து axial vector along the axis act ஆகுதுன்னு எடுத்துறோம் along the axis act ஆகுதுன்னு எடுத்தோம்னா இந்த axis வந்து perpendicular to plane தான் இருக்கும் இந்த planeல தான் இந்த ரெண்டு வெக்டாருமே force and displacement force உம் position vectorம் இருக்கு அப்படினா அந்த torque வந்து perpendicular to planeனா perpendicular to both force and r தான இருக்கணும் அப்படினா torque எப்படி இருக்கணும் நான் எழுதுறது கரெக்ட்டா சொல்லுங்க torque வந்து perpendicular to r அப்படினு ஒன்னு வருது அடுத்து torque perpendicular to என்ன வருது சொல்லுங்க F னு வருது ஆனா வந்து F உம் R உம் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னு கிடையாது F need not to be perpendicular to R F need not be perpendicular to R வரணும்னு கிடையாது ஆனா வந்து நமக்கு டார்க்கும் R உம் அந்த டார்க் R வந்து பொசிஷன் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டார்க்கும் ஃபோர்ஸும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும் இதில இருந்து நமக்கு என்ன ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் பாத்தீங்கனா ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணா ரிசல்டன்ட் வந்து வெக்டார்னு வரும் அதுக்கு பேரு தான் வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லி இருக்கும் அப்ப ரிசல்டன்ட் வெக்டார்னு வந்துச்சுனா அந்த வெக்டாருக்கு டைரக்ஷன் இருக்கும் இல்லையா அந்த வெக்டாரோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பாத்தீங்கன்னா தி பிளேன் இன் விச் தீஸ் டூ வெக்டார்ஸ் ஆர் பிரசன்ட் அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்ல டார்க் இருக்கும் அப்படினு சொல்றோம் நம்ம புரியுதுங்களா அதாவது this resultant vector must be perpendicular to the plane in which r and f are present அப்படின perpendicular to r வரணும் f க்கும் perpendicular ஆ வரணும் இந்த இது ஒன்னு ஞாபகம் வச்சுங்க புரியுதுங்களா அப்ப cross productல நல்ல கவனிங்க நம்ம பாக்குறது வந்து cross product பாத்துட்டு இருக்கோம் சரிங்களா cross productன்றது என்னது ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்றோம் அப்ப ரெண்டு வெக்டார் இது என்ன பண்றோம் இது a பார் அப்படினு எடுத்துக்கறோம் இன்னொரு வெக்டார் b பார் அப்படினு எடுத்துக்கறோம் புரிஞ்சுக்கீங்க இந்த a பாரும் b பாரும் ஒரு பிளேன்ல இருக்கு angle between a bar and b bar theta னு எடுத்துட்டீங்கனா இதுனுடைய ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா அதான் a bar cross b bar ரிசல்டன்ட்ன்றது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது இந்த ரிசல்டன்ட் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா perpendicular to the plane of இந்த ரிசல்டன்ட் a bar cross b bar இருக்கு இல்லையா இது perpendicular to a bar and b bar இருக்கணும் அப்ப வந்து a cross b வந்து perpendicular to the plane in which a and b are present அப்படினா a bar cross b bar வந்து perpendicular to b barம் இருக்கணும் அதே டைம்ல பெர்பெண்டிகுலர் டு a பாரும் வரணும் புரியுதுங்களா உங்களுக்கு சோ இந்த மாதிரி இருக்கணும் புரிஞ்சுக்கீங்க சரி அடுத்து வந்து அந்த டார்க் கான்செப்ட்ல சொல்லிட்டு இருந்தேன் டார்க் கான்செப்ட்ல என்ன சொல்லி இருந்தேன் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆக்சிஸ்ல வந்து ஒரு பாடி வந்து ரொட்டேட் ஆக போகுது அபௌட் ஆக்சிஸ் வந்து ஒரு பாடி வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போறோம் இந்த பாடி இப்படி வந்து ரொட்டேட் பண்ண போறோம் நம்ம ஒரு பாயிண்ட் p எடுத்துக்கிட்டோம் இந்த பாயிண்ட் p க்கு வந்து பொசிஷன் வெக்டார் பாத்தீங்கன்னா இந்த r பார் அப்படின்னு எடுக்கிறேன் இந்த r பார் இங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் மேக்ஸ் சம் ஆங்கிள் தீட்டா வித் r பார் வருது ஃபோர்ஸ் மேக்ஸ் சம் ஆங்கிள் தீட்டா வித் r பார் வருது இந்த ஃபோர்ஸ வந்து நான் ரெண்டு காம்போனெண்டா இப்ப ரிசால்வ் பண்ண போறேன் பா ஃபோர்ஸ் வந்து எத்தனை காம்போனெண்டா ரிசால்வ் பண்ண போறேன்னா ரெண்டு காம்போனெண்ட் ஒன்னு வந்து along the r பார் ரிசால்வ் பண்றேன் அது வந்து எவ்வளவு வரும் சொல்லுங்க along the r பார் வந்து எவ்வளவு வரும்னா f cos தீட்டா கரெக்ட்டுங்களா அடுத்து பெர்பெண்டிகுலர் டு r பார் எடுக்க போறேன் அது வந்து f sin θ இப்போ இந்த பாடியை ரொட்டேட் பண்ணோம்னா இந்த பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா இந்த பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து இந்த பாடியை ரொட்டேட் பண்ணுமா இல்லனா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் இது பொசிஷன் வெக்டார் இருக்கு இல்லையா பொசிஷன் எலாங் தி பொசிஷன் வெக்டார் இருக்கிற காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பாடியை ரொட்டேட் பண்ணுமா ஆக்சுவலா இந்த f sin θ கொஞ்சம் நான் எலாங் தி பிளேன் வரைஞ்ச மாதிரி வரையணும் இங்க கொஞ்சம் நம்ம 2 டைமென்ஷன்ல வரையிறதுனால இப்படி வரையிருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்கேன்னு சொல்லுங்க Which component of force will make the body to rotate? அதாவது the component of force along displacement, along position vector இருக்கிறது rotate பண்ணுமா இல்லைன்னா பர்பெண்டிகுலரா இருக்கிறது ரொட்டேட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும் இல்லைன்னா இந்த டயக்ராம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி டயக்ராம் இதுலேயே காட்டுற மாதிரி இந்த எஃப் சைன் தீட்டா வந்து வேற டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி எடுத்துப்போம் எப்படி வேற டைரக்ஷன்னா பர்பெண்டிகுலரா தான் இருக்கணும் அந்த பர்பெண்டிகுலரா காட்டுற பாருங்க அதாவது எலாங் தி பிளேன் எலாங் தி பிளேன் இப்படி பெர்பெண்டிகுலரா எஃப் சைன் தீட்டா இப்படின்னு இருக்குங்க இப்போ இந்த எஃப் சைன் தீட்டா இப்படி ரொட்டேட் ஆகும்போது இதுதானே புஷ் பண்ணும் இப்போ எலாங் ஆர் இப்படி புல் பண்ண முடியாதுல ஃபோர்ஸ் வந்து ஆக்சிஸ் இப்படி புல் பண்ணிச்சுன்னா ஆக்சிஸை புல் பண்ண போய் ரொட்டேட் ஆகுங்களா இப்படி பர்பெண்டிகுலரா வந்து என்ன பண்ணணும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் இப்போ வீட்டில் உங்க டோரை கூட ரொட்டேட் பண்ணணும்னா வந்து என்ன பண்ணுவீங்கன்னா
இந்த ஆக்சிஸ்ல இருந்து இந்த பொசிஷன் வெக்டர் இங்க கதவுனா இங்க வச்சுட்டு இப்படி புல் பண்ணுவீங்க, இப்படி புல் பண்ணா ரொட்டேட் ஆகுமா? ரொட்டேட் ஆகாதானே? இப்படி அந்த பொசிஷன் வெக்டர் இருக்குல்ல, அந்த பொசிஷன் வெக்டர் பர்பெண்டிகுலர்ல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதானே இது ரொட்டேட் ஆகும். அப்ப விச் காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் மேக்ஸ் தி பாடி டு ரொட்டேட் சொல்லுங்க பார்க்கலாம். எஃப் காஸ்டானால ரொட்டேட் ஆகுமா? எஃப் சைன் தீட்டானால தானே ரொட்டேட் ஆகும், கரெக்ட்டுங்களா? அப்போ பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ்னால தான் ரொட்டேட் ஆகும். அப்போ ஆருக்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கு இல்லையா, அந்த ஆருக்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கிற காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். புரிஞ்சுங்களா? அப்போ அது சரி. அப்போ எஃப் சைன் தீட்டா காம்போனன்ட் ஃபோர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இந்த பாடியை ரொட்டேட் பண்ண போகுது. அப்போ எஃப் சைன் தீட்டா இன்ட்டு இந்த ஆர் இருக்குல்ல, இந்த ஆர் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரிசல்டன்ட் கிடைக்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர் கிராஸ் எஃப், ஆர் கிராஸ் எஃப்னு வருது. அப்போ ஆர் கிராஸ் எஃப் எப்படி எழுதுறோம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்னிடியூட் ஆஃப் இந்த ஆர், இந்த ஆர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் இந்த எஃப் எழுதிக்கிறேன், அடுத்து இந்த சைன் டீட்டா அப்படின்னு போட்டுக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ வந்து நமக்கு டாட் ப்ராடக்ட்ல ஏ டாட் பிக்கு ஏபி காஸ்ட் அதெல்லாம் போட்டிருந்தோம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வெக்டார் மேக்னிடியூட் இன்ட்டு செகண்ட் வெக்டார் மேக்னிடியூட் இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஆர் எஃப் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து சொல்லிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஏபின்னு எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ பார்க்க போறது வந்து கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்ல என்ன எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் பேர் தான் என்ன சொல்லுங்க, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க, வெக்டார் ப்ராடக்ட். சரிங்களா? வெக்டார் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் தான், வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் என்ன வந்திருக்கு, கிராஸ் ப்ராடக்ட் வந்திருக்கு. நல்லா கவனிப்போம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா ஏ பார்னு ஒன்று எடுக்கிறோம், இது ஏ பார் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? இன்னொன்று இன்னொரு வெக்டார் என்ன எடுக்கிறோன்னு சொல்லுங்க, பி பார், இது வந்து பி பார் அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? ஆங்கிள் பிட்வீன் ஏ பார் அண்ட் பி பார் வந்து நமக்கு டீட்டா அப்படின்னு இருக்கு. இப்போ ஏ பாரையும் பி பாரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ரிசல்டன்ட் கிடைக்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஏ பார் கிராஸ் பி பார், இதுதான் ஏ பார் கிராஸ் பி பார். இந்த ஏ பார் கிராஸ் பி பார் வந்து ஏ பாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், அதே மாதிரி பி பாருக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. இது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க, ஏ பார் கிராஸ் பி பாருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஏ பார் கிராஸ் பி பாருக்கு எப்படி எழுதணும், ஏ டாட் பிக்கு ஏபி காஸ்டா எழுதணும் இல்லையா? அந்த மாதிரி ஏ பார் கிராஸ் பி பாருக்கு என்ன எழுதுன்னு சொல்லணும், ஏ இன்ட்டு மோட் ஆஃப் ஏ இன்ட்டு மோட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் இன்ட்டு, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் செகண்ட் வெக்டார் இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு வெக்டாருக்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் எடுக்கணும், சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். சரி, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, கிராஸ் ப்ராடக்ட் தானே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிராஸ் ப்ராடக்ட் தானே, கிராஸ் ப்ராடக்ட்னா வெக்டார்னு வருமா ஸ்கேலார் வரணுமா, வெக்டார் தானே வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வெக்டார்னு இருக்கு. அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரணும்னு சொல்லுங்க, ரைட் ஹேண்ட் சைடு என்னப்போ வரணும்? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஏ கிராஸ் பி வந்து வெக்டார்னா ரைட் ஹேண்ட் சைடும் வெக்டார் தானே வந்திருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, நம்ம என்ன எழுதியிருக்குன்னு சொல்லுங்க, ஏன்றது மேக்னிடியூடு, பியும் ஒரு மேக்னிடியூடு, சைன் டீட்டான்றது மேக்னிடியூடு. அப்போ இங்கே வந்து வெக்டார் இது வெக்டாராக இருக்கு, ரைட் சைடில் ஸ்கேலாராக தானே இருக்கு, வெக்டாரா இல்லை இல்லைப்பா. அப்போ வந்து இந்த பக்கம் வெக்டாராக நம்ம எழுதணும், ஏன்னா இது வெக்டார் ப்ராடக்ட், ரிசல்ட்டன்ட் வந்து வெக்டாராக இருக்கணும், ரிசல்ட்டன்ட் வெக்டாராக இருக்கணும், மேக்னிட்டியூடும் இருக்கணும், டைரக்ஷன் வரணும். அப்போ இங்கே டைரக்ஷன் வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா வந்து நமக்கு இங்கே மாடி ஏ மாட் பி சைன் டீட்டா, இங்கே மேக்னிட்டியூட் மட்டும் தான் இருக்குது. இப்போ டைரக்ஷனும் வந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதுனது கரெக்டு அப்படின்னு வரும் இல்லைங்களா. அப்போது இது வெக்டாராக நம்ம எழுதணும்னா நம்ம வந்து என்ன பண்ணால் யூனிட் வெக்டாரில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ யூனிட் வெக்டார் வந்து என் கேப் அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா இந்த யூனிட் வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த யூனிட் வெக்டாருடைய டைரக்ஷன் வந்து ஏ பார் டைரக்ஷன்ல இருக்குமா, பி பார் டைரக்ஷன்ல இருக்குமா, இல்லைன்னா ஏ பார் கிராஸ் பி பார் டைரக்ஷன்ல இருக்குமா சொல்லுங்க. இது மொத்தமே ஏ பார் கிராஸ் பி பார் தானே, இது தானே ஒரு சிங்கிள் வெக்டாரா எடுக்கிறோம் நம்ம. அப்போ இதுதான் சிங்கிள் வெக்டார் எடுத்தான், இந்த ஏ பார் கிராஸ் பி பாருடைய வேல்யூ தான் இது. அப்படின்னா இந்த ஏ பார் கிராஸ் பி பாருடைய மேக்னிடியூடு தான் வந்து இந்த ஏ மாடி ஏ மாட் பி சைன் தீட்டா. அப்போ ஏ பார் கிராஸ் பி பாருடைய டைரக்ஷன் தான் என் கேப். அப்போ என் கேப் பண்றது என்ன பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு வருது. அப்போ என் கேப் பண்றது என்ன சொல்லுங்க, டைரக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி. சரி, அப்போ என் கேப் இஸ் டைரக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி தானே வருது, டைரக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்படின்னா என் கேப் பண்றது டைரக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு வந்ததுன்னா என் கேப் பண்றது யூனிட் வெக்டாரா நாட் யூனிட் வெக்டாரா, யூனிட் வெக்டார் தானே சொன்னேன். யூனிட் வெக்டார்னா ஒரு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், வெக்டார் டிவைட் பை மேக்னிட்யூட் ஆஃப் வெக்டார் போட்டால் தானே யூனிட் வெக்டார் வரும். அப்போ என் கேப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
எந்த வெக்டாருடைய டைரக்ஷன் இது வருது? ஏ கிராஸ் பி உடைய டைரக்ஷன் தானே வருது. அப்ப ஏ பார் கிராஸ் பி பார் இந்த வெக்டார் டிவைட் பை மோட் ஆஃப் ஏ கிராஸ் பி இப்படி போடணும். இதுதான் வந்து என் கேப் டைரக்ஷன், அதாவது டைரக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, நமக்கு வெக்டார் ப்ராடக்ட்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன பாருங்க, ஏ பார் கிராஸ் பி பார் இஸ் ஈக்குவல் டு மோட் ஏ இன்ட்டு மோட் பி இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். நம்ம பெரும்பாலும் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிற இடத்துல வந்து நான் இங்கே என் கேப்னு போட்டுக்க மாட்டேன், ஏன்னா மேக்னிடியூட் மட்டும் தானே கண்டுபிடிப்பான்னும் போது என் கேப் போட மாட்டேன். கரெக்டாக வெக்டாராக கண்டுபிடிக்கும் போது அந்த என் கேப்பும் நம்ம எடுத்துப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ கிராஸ் பி வந்து மேக்சிமம் மினிமம் இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து நல்லா கவனியும், தீட்டா வந்து ஜீரோ இருந்தால் என்ன ஆயிரும், சைன் ஜீரோ ஜீரோ ஆயிரும், மினிமம் வந்துடும். அதனால தீட்டா வந்து 90 டிகிரி எடுப்போம். தீட்டா 90 டிகிரி எடுத்தால் சைன் 90 வந்து மேக்சிமம் வந்துடும், தட் வேல்யூ வந்து 1. கரெக்டுங்களா? அப்போ ஏ கிராஸ் பி என்ன வரும்னா மேக்சிமம் வேல்யூ வந்துடும். ஏ கிராஸ் பி வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, மேக்சிமம். மேக்னிடியூட் மட்டும் நான் மாடு போட்டுக்கலாம், மேக்சிமம் வேல்யூ வருது. தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, மாடு ஏ இன்ட்டு மாடு பி, மாடு ஏ இன்ட்டு மாடு பி அப்படின்னு வருது. ஏன்னா சைன் தீட்டா வேல்யூ 1னு வந்துடுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ரெண்டு வெக்டார் வந்து பர்பண்டிகுலராக இருந்தால் தான் அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம். இஃப் டூ வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் தென் தேர் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு வருது. புரியுதுங்களா? சரி, பாருங்கள், ஏ பார் கிராஸ் பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. ஜென்ரலாக ஏபி போட்டோன்னா இது மேக்னிடியூட் ஆஃப் ஏ, இது மேக்னிடியூட் ஆஃப் பி, இது சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி வரும், இன்டு என் கேப்னு ஒன்று இருக்குது. சரி, செகண்ட் கேஸ் வந்து நம்ம பார்க்க போகிறது, தீட்டா வந்து ஜீரோ டிகிரின்னு வச்சுங்க. அப்போ தீட்டா ஜீரோ டிகிரியாக இருந்தால் என்ன ஆயிரும், சைன் ஜீரோ எவ்வளோ சொல்லுங்கப்போ ஜீரோ. அப்போ ஏ கிராஸ் பி என்ன வரும்னு சொல்லுங்க, ஜீரோ. அப்போ ரெண்டு வெக்டார் பேரலாக இருந்தால் அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் எவ்வளோ சொல்லுங்க, ஜீரோ. அப்போ வந்து கிராஸ் ப்ராடக்டில் ரிசல்டன்ட் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கணும்னா பர்பண்டிகுலராக இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி கேஸ் 3 என்ன பார்க்கலன்னா, சைன் தீட்டா வேல்யூ எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தேன் மைனஸ் 1 லெஸ் தென் 1 அப்படி தான் இருக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா உங்களுக்கு? அப்படி வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வந்து ரெண்டு சைடிலும் மாடி ஏ மாட் பி மல்டிப்ளை பண்ணுங்க. மாடி ஏ இன்ட்டு மாட் பி, இங்கே மைனஸ் போட்டுட்டு இங்கே பண்ணும்போது என்ன வர சொல்லுங்க, மாடி ஏ மாட் பி சைன் தீட்டா அப்படின்னு போட்டுட்டு இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடி ஏ இன்ட்டு மாட் பி அப்படின்னு போட்டுக்கணுமா? மேக்னிடியூட் மட்டும் பார்த்தோம்னா இந்த மாடி ஏ இன்ட்டு மாட் பி சைன் தீட்டா என்ன சொல்லுங்க, அதுதான் ஏ கிராஸ் பி, மாட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு வருது இல்லைங்களா, மோட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு வரும்போது இங்கே எழுதும் போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இங்கே மைனஸ்னு வருது இல்லையா, மைனஸ்ன்றது வெக்டார்னு வருது இல்லையா, அதனால இந்த கண்டிஷன் நம்ம விட்டுற வேண்டியது தான். ஏன்னா ஜீரோ டு 1 மட்டும் எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்கேலாராக இருந்தால் மைனஸ் டு ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், இங்கே மைனஸ்ன்றது வெக்டார் வந்ததுனால நம்ம சாதாரணமாக என்ன பண்ணலாம்னா வந்து ஜீரோ டு 1னே இங்கே எடுத்துருக்கலாம். புரியுதுங்களா? ஜீரோ டு 1னு எடுத்துருந்தோம்னா அப்போ மோட் ஆஃப் ஏ கிராஸ் பி என்ன வந்திருக்கும் சொல்லுங்க, ஏன்னா வந்து நமக்கு மேக்னிட்யூட் வந்து நெகட்டிவ்னு இருந்தால் இந்த மாதிரி எடுத்துருக்கலாம். நமக்கு தான் வந்து இங்கே வெக்டார்னு வரும்போது ரிசல்டன்ட் வெக்டார் வரும்போது இந்த டைரக்ஷன் மைனஸ்ன்றது வெக்டாரில் போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து சைன் தீட்டா வந்து ஜீரோ டு 1னு எடுத்துப்போம். அதனால வந்து நமக்கு பாசிட்டிவ்லேயே ஆன்சர் கிடச்சிரும். புரியுதுங்களா? சரி, இப்போ சைன் தீட்டா வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் 1 அப்படி போட்டுமோன்னு என்ன வரும்னு சொல்லுங்க. அப்போ ரெண்டு சைடும் ஏ கிராஸ் மாடி ஏ இன்ட்டு மாட் பி மல்டிப்ளை பண்ணுங்க. மாடி ஏ இன்ட்டு மாட் பி இன்ட்டு சைன் தீட்டா அப்படி போட்டிங்கன்னு என்ன வர சொல்லுங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடி ஏ இன்ட்டு மாட் பி அப்படின்னு வருது. ஸோ அப்போ என்ன வருது, இந்த ஏ மாடி ஏ இன்ட்டு மாட் பி தான் என்ன சொல்லுங்க, ஏ கிராஸ் பி. அப்போ ஏ கிராஸ் பி வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடி ஏ இன்ட்டு மாட் பி. ஆனால் வந்து ஏ கிராஸ் பி மைனஸும் வரலாம். அப்போ மைனஸ் வந்துச்சுன்னா அந்த கேஸில் என்ன ஆயிரும், அப்போ அந்த கேஸ் வந்து சைன் தீட்டா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா மாடி ஏ கிராஸ் பி என்ன வரும் பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தேன் மாட் ஏ கிராஸ் பி என்ன வருச்சுனா கிரேட்டர் தென் மைனஸ் மாட் ஏ இன்ட்டு மாட் பின்னு வரும், இங்கே லெஸ் தென் மாட் ஏ இன்ட்டு மாட் பி அப்படின்னு வரும், இந்த மாதிரி வரும். ஆனால் வந்து இங்கே வெக்டார் வந்து இந்த மைனஸ்ன்றது வெக்டாரில் வரதுனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை விட்டுருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சாதாரணமாக வந்து ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலராக இருந்தால் ரிசல்டன்ட் கிராஸ் ப்ராடக்ட்ல ரிசல்டன்ட் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. இதே ரெண்டு வெக்டார் சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அப்போ ரிசல்டன்ட் வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்த கேஸ் போகும் நம்ம. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஐ கிராஸ் ஐ பார்ப்போம். ஐ கிராஸ் ஐ, ஐ கிராஸ் ஐ பார்த்தோன்னா நல்லா கவனிங்க, அதாவது ஏ கிராஸ் பிக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம், ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் தானே போட்டோம், இன்ட்டு என் கேப் போட்டோம்.
I cross I in but I enter the first vector magnitude of first vector 1 magnitude of second vector 1 ipo I angle between I and I enna poru solunga I same direction than varum 0 than varum appo sin 0 sin 0 evlo povarudhu sin 0 evlo solunga idu sin 0 thane sin 0 evlo solunga 0 appo sin 0 0 pottingana appo enna povarudhu ungalku answer 1 into 1 into 0 enna varum solunga 0 so I cross I is equal to 0 அடுத்து என்ன பண்ணும் ஐ கிராஸ் அதே மாதிரி ஜே கிராஸ் ஜே ஜீரோ புரியுதுங்களா சிமிலர்லியும் போட்டு ஜே கிராஸ் ஜே ஈக்குவல் டு ஜீரோ அதே மாதிரி கே கிராஸ் கே ஆல்சோ ஜீரோ அப்படின்னு நமக்கு வரணும் இது வரைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு சரி இப்போ நெக்ஸ்ட் கேஸ் போகலாம் பாருங்க நெக்ஸ்ட் கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் நம்பர் சிக்ஸ் தான் சரி ஐ கிராஸ் ஜே பார்ப்போம் ஐ கிராஸ் ஜேன்னு பார்க்கலாம் ஐ கிராஸ் ஜே பார்க்கும் போது இது வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு கான்செப்ட் சொல்லணும் அப்ப ரெண்டு வெக்டார் இருக்குன்னா நல்லா கவனிங்க ரெண்டு வெக்டார் இருக்கு இங்க பாருங்க இப்ப வரையறேன் நானு இது இப்ப வந்து ஒரு பிளேன் எடுக்கறேன் நான் இது வந்து ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன் நல்லா கவனிப்போம் இப்ப இது வந்து ஒரு பிளேன் எடுத்துக்கேன் இங்க பாருங்க இது வந்து வெர்டிகல் பிளேன் இருக்கு இன்னொரு பிளேன் வந்து நான் ஹாரிசான்டல் பிளேன் எடுக்க போறேன் இது வந்து ஹாரிசான்டல் பிளேன் இப்படின்னு எடுக்க போறேன் நான் வெர்டிகல் பிளேன் ஒன்று எடுத்திருக்கேன் ஹாரிசான்டல் பிளேன் எடுத்திருக்கேன் கரெக்டுங்களா டூ டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்திருக்கேன் நல்லா கவனிக்கணும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ ரெண்டு வெக்டார் எடுக்க போகிறேன் இந்த ரெண்டு வெக்டாரும் ஹாரிசான்டல் பிளேனில் எடுக்க போகிறேன் நான் இப்போ நல்லா பார்ப்போம் இது வந்து ஏ பார் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த வெக்டாரை ஏ பார்னு எடுத்துக்கிறேன் இந்த வெக்டாரை பி பார் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏ பார்னு எடுத்துக்கிறேன் இந்த வெக்டார் பி பார் எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு கன்ஃபியூஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏ பாரையும் பி பாரையும் மல்டிப்ளை பண்ணுறோம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம் ஏ பாரும் பி பாரும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா அந்த கிராஸ் ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும்னா வந்து பர்பெண்டிகுலர் டு இந்த பிளேன் தானே வரணும் இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா வரணும் இல்லையா அப்போ பர்பெண்டிகுலர் டு இந்த பிளேன் வரணும்னா நமக்கு இந்த பர்பெண்டிகுலர் டு ஏ அண்ட் பி இருக்கிற ஒரு பிளேன் இருக்கு இல்லையா இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா வரணும்னா எய்தர் இந்த டைரக்ஷன் இருக்கலாம் இல்லைன்னா எந்த டைரக்ஷன் இருக்கலாம்னு சொல்லுங்க இந்த டைரக்ஷனும் இருக்கலாம் உங்களுக்கு இப்படியும் இருக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு ரெண்டு டைரக்ஷன் வரைஞ்சிருக்கேன் இது புரியுதுங்களா உங்களுக்கு சரிப்பா இப்போ வந்து கவனிங்க நல்லா கவனிங்க இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இதுதான் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி தீட்டான் அப்படின்னு எடுத்துட்டோம் ஏன்னா ஏ கிராஸ் பி வந்து பர்பெண்டிகுலர் டு ஏ கிராஸ் பி பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் இன் விச் ஏ அண்ட் பி ப்ரெசன்ட் தானே சொல்லியிருக்கோம் அப்படின்னா பர்பெண்டிகுலர்னா இந்த இது இப்போ காமிச்சிருக்கீங்களா இந்த இதுவும் அப்போடு தான் இருக்கு இது இது சாரி இந்த லைனும் வந்து பர்பெண்டிகுலர் டு இந்த பிளேன் தான் இருக்கு இந்த லைனும் இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரில் தான் இருக்குது ஆனால் அப்போடு வருமா டவுனோடு வருமா அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா இது கொஞ்சம் த்ரீ டைமென்ஷனலாக சொன்னால் தான் புரியும் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே சாதாரணமாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் தனியாக ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க உங்களுடைய ரைட் ஹேண்ட் தெரியல அந்த ரைட் ஹேண்ட் இங்கே வரைகிற பாருப்பா எப்படி இருக்குன்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல் எப்படி இருக்குன்னு உங்களுடைய தம்ப ஃபிங்கரை வெர்டிகலி அப்போடு மாதிரி இப்படி வச்சுக்கிங்க தம் ஃபிங்கரை வெர்டிகலி அப்போடு மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மற்ற ஃபிங்கர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஃபிங்கரை வந்து இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி வச்சு வச்சுக்கணும் அப்படி இப்படி வச்சுங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த டைரக்ஷன் இப்படி வச்ச மாதிரி இப்படி வச்சுங்க இப்ப தம் ஃபிங்கர் வந்து மற்ற கர்ல் ஆஃப் ஃபிங்கர் இருக்கு இல்லையா இந்த கர்ல் ஆஃப் ஃபிங்கருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி வச்சுங்க புரியுதுங்களா பர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி வச்சுங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த பிளேன்ல தான் ஏவும் பியும் இருக்கு இந்த பிளேன்ல தான் இந்த ஏ பாரும் பி பாரும் இருக்கு கர்ல் ஆஃப் ஃபிங்கர் இருக்கிறது ஏ பார் பி பார் இருக்கு தம் ஃபிங்கர் டைரக்ஷன்ல தான் நமக்கு ஏ பார் கிராஸ் பி பார் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் புரியுதுங்களா அப்போ ஏ டு பி இப்படி போறோம் கை வந்து எப்படி வச்சிருக்கும் பாருங்க ஏ டு பி இப்படி வைக்கும்போது கையுடைய கர்லா ஃபிங்கர் இப்படி வச்சிருக்கும் இப்படி ஏ டு பின்னு ஏ கிராஸ் பின்னு போட்டா ஏ கிராஸ் பி இப்படி வருது அப்போடு வருது ஏ கிராஸ் பி அப்போடு வருது இதே பி கிராஸ் என்ன கையை வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வைக்கணும் பில இருந்து ஏ வர மாதிரி இந்த டயக்ராம் பாரு புரியுதா பாருங்க இந்த நம்ம உள்ளுடைய விரல் வந்து இருக்குதுங்களோ அதாவது ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் வச்சு சொல்லியிருக்கேன் ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் தம்பு ஃபிங்கர் அப்போட வச்சுட்டு ரிமைனிங் ஃபோர் ஃபிங்கர்ஸை ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் கர்லாக வச்சுட்டு தம் ஃபிங்கர் வந்து ரிமைனிங் ஃபிங்கர்ஸ் பர்பெண்டிகுலராக வச்சிருக்கேன் இந்த ஃபிங்கர்ஸ் கர்லா ஃபிங்கர் வந்து ஏ டு பி போகிற மாதிரி இருக்கு ஏ டு பி இருந்துச்சுன்னா தம் ஃபிங்கர் அப்போடு காட்டுது இல்லை பி டு ஏ வந்து அப்போ ஃபிங்கர் எப்படி வந்துடும் சொல்லுங்க நமக்கு பி டு ஏ வரும்போது நல்லா கவனிங்க இது வந்து ஏ பார் அப்படின்னு எடுத்துங்க இது பி பார் இப்படின்னு எடுத்துங்க நமக்கு பி டு ஏ வர மாதிரி ஆங்கிள் எடுத்துக்குவோம் இப்போ வந்து நம்ம கர்ல் ஆஃப் ஃபிங்கர் வச்சோம்னா எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் எந்த டைரக்ஷன் நமக்கு வந்து பாருங்க ரெண்டு டைரக்ஷன் அப்போடு வரலாம் இல்லை டவுனோடு வரலாம் இல்லையா அந்த டைரக்ஷன் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி காட்டுவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தம் ஃபிங்கர் வந்து நல்லா பாருங்க டவுனோடு தானே வரணும் அப்போ தம் ஃபிங்கர் டவுனோடு வர மாதிரி அப்படி செட் பண்ணிக்கணும் டவுனோடு வரணுமான்றதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பாருங்க
இப்ப பி டு ஏனா பி டு ஏனா இப்படி தானே இந்த விரல் மத்த ஃபிங்கர்ஸ் இப்படி தானே வச்சிருக்கணும் அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்கலாமா அது இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அச்சீவ் பண்ணிக்கலாம் சரிங்களா பி டு ஏ இந்த கர்லா ஃபிங்கர் எப்படி வச்சிருக்கோம் பாருங்க பி டு ஏ புரியுதுங்களா அந்த ஃபிங்கர்ஸை வந்து பி டு ஏன்னு எப்படி வச்சிருக்கோமா அப்போ தம் ஃபிங்கர் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ தம் ஃபிங்கர் தான் பர்பெண்டிகுலர் டு பி அண்ட் ஏ வருது அப்போ இந்த டைரக்ஷன்ல பி கிராஸ் ஏ இருக்கும் அப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேம் டைரக்ஷன்ல இருக்கா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா ஏ கிராஸ் பியும் சேம் டைரக்ஷன்ல இருக்கா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சுதான் நம்ம சொல்லணும் புரியுதுங்களா உங்களுக்கு புரிஞ்சா அப்ப ஏ கிராஸ் பி வந்து அப்போடு வந்திருக்கு பி கிராஸ் ஏ வந்து இந்த ரைட் ஹேண்ட் வச்சு பார்த்தோம்னா டவுனோடு வந்திருக்கு ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேம் டைரக்ஷனா சேம் டைரக்ஷன் கிடையாது சொல்லுங்க ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேம் டைரக்ஷனா சேம் டைரக்ஷன் கிடையாது சொல்லுங்க ஆப்போசிட் டைரக்ஷன் தானே இப்போ ஏ டு பி எடுக்கிறோமா இந்த ஏ டு பி எடுத்தோம்னா ஏ கிராஸ் பி எந்த டைரக்ஷன்ல வரும்னு சொல்லுப்போம் ஏ கிராஸ் பி எந்த டைரக்ஷன்ல வரும்னு சொல்லுங்க அப்போது தானே வரும் அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ கிராஸ் பி அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை வந்து ஏ கிராஸ் பி அப்படின்னு எடுத்துங்க அப் தி பிளேன் வந்து ஏ கிராஸ் பி அடுத்து டவுன் தி பிளேன் வந்து பி கிராஸ் ஏ இப்படின்னு எடுத்துங்க புரியுதுங்களா அப்போ வந்து நம்ம இந்த டைரக்ஷன் வந்து ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணால் கிராஸ் ப்ராடக்ட்ல பண்ணும் போது ஏவும் பியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும் போது அந்த ஏ கிராஸ் பி வந்து பர்பெண்டிகுலர் டு பிளேன் தான் வரும் ஆனால் அந்த பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் வந்து அவுட் ஆஃப் தி பிளேன் வருமா இன் டு தி பிளேன் வருமானு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா வந்து பை யூசிங் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இங்கே ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த நம்ம கர்லா ஃபிங்கரை ஏ டு பின்னு வச்சிட்டிங்கன்னா தம் ஃபிங்கர் அப்போடு வரும் ரிமைனிங் கர்லா ஃபிங்கரை இதே பி டு ஏன்னு வச்சுன்னா தம் ஃபிங்கர் டவுனோட வரும் இதை வச்சு தான் நம்ம ஏ கிராஸ் பி டைரக்ஷனை சொல்ல போகிறோம் நம்ம இப்போ வந்து ஐ கிராஸ் ஜே கண்டுபிடிக்க போகிறேன் யார் யார் கரெக்டாக சொல்ல போகிறையும் பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஐ கிராஸ் ஜே கண்டுபிடிப்போம் கரெக்டுங்களா ஐ கிராஸ் ஜே கண்டுபிடிக்கிறது நல்ல கவனிங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஐ இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு எடுத்துங்க சரிங்களா இல்லை நம்ம கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் புரியிற மாதிரி இந்த டைரக்ஷனில் ஜே இருக்கிற மாதிரி எடுத்துப்போம் இது வந்து ஜே இருக்கிற மாதிரி எடுத்துங்க ஐ வந்து இப்படி இருக்கிற மாதிரி எடுத்துங்க கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு அப்போ கே வந்து இப்படி இருக்கும் கே வந்து பர்பெண்டிகுலர் டு ஐ ஜே கே எல்லாமே அப்படி இருக்கும் புரியுதுங்களா இது பர்பெண்டிகுலர் இங்கே இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது புரியுதுங்களா அது சரி இப்போ ஐ கிராஸ் ஜே வரணும் இல்லையா ஐ கிராஸ் ஜேக்கு என்ன டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் வரும்னு சொல்லுங்க ஐ கிராஸ் ஜேனா இப்படி வரணும் ஐ கிராஸ் ஜே அப்போ நம்ம தம் ஃபிங்கரை வச்சு அது ஐ கிராஸ் ஜே வந்து கே டைரக்ஷனில் வருமா மைனஸ் கே டைரக்ஷனில் வருமா சொல்லுங்க ஐ கிராஸ் ஜே வர்றது தம் ஃபிங்கரை நம்மளுடைய இப்போ ரைட் ஹேண்ட் தம் ரூல் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா அந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு பார்த்தீங்கன்னா அப்போது எப்படி வர சொல்லுங்க ஏ ஐ கிராஸ் ஜேன்னா ஐ டு ஜே தானே இந்த கர்லா ஃபிங்கர்ஸை வைக்கணும் எப்படி கர்லா ஃபிங்கரை எப்படி வைக்கிறோம் அப்படி தானே இது இப்படி வச்சுமோன்னா அப்போ தம் ஃபிங்கர் எப்படி வரும்னு சொல்லுங்க இந்த டைரக்ஷனில் தானே வரும் ஐ டு ஜே வந்து கர்லா ஃபிங்கரை வைக்கிறீங்க அப்போ தம் ஃபிங்கர் எப்படி வருது பாருங்க எலாங் எலாங் கே கேப் தானே வருது கே டைரக்ஷன் தானே வருது அப்படி தானே வருது அப்போ ஐ கிராஸ் ஜேக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லுங்க கே டைரக்ஷன்ல இருக்கு சரி இப்போ இங்கே வாங்கப்போம் ஏ கிராஸ் பிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க மாடி ஏ இன்ட்டு மாட் பி இன்ட்டு சைன் டிடா இன்ட்டு என் கேப் தானே சொல்லணும் மாடி இன்ட்டு மாட் பி இன்ட்டு சைன் டிடா இன்ட்டு என் கேப் தானே சொல்லணும் சரி இப்போ வந்து பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் வெக்டாருடைய மேக்னிடியூட் இன்ட்டு செகண்ட் வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தேம் அப்படி தானே எழுத போகிறோம் சரி ஃபர்ஸ்ட் வெக்டார் மேக்னிடியூட் எவ்வளோ சொல்லுங்க ஒன் செகண்ட் வெக்டார் மேக்னிடியூட் எவ்வளோ ஒன் அடுத்து சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம் ஐக்கும் ஜேக்கும் ஆங்கிள் எவ்வளோ சொல்லுங்க 90 degrees ஸோ சைன் 90 சரிங்களா அடுத்து ஐ கிராஸ் ஜேனா ஐக்கும் ஜேக்கும் பர்பண்டிகுலரில் இருக்கிறது என்ன சொல்லுங்க ஐக்கும் ஜேக்கும் பர்பண்டிகுலரில் இருக்கிறது கேன்னு எடுக்கலாம் இல்லைன்னா மைனஸ் கே எடுக்கலாம் இல்லையா ஆனால் ஐ கிராஸ் ஜே நம்ம என்ன எடுத்துன்னு சொல்லுங்க கே தானே எடுத்தோம் அப்போ கே கேப் அப்போ கே கேப்னு போட்டுட்டோமா அப்படி போடுறதுனால இப்போ சைன் 90 எவ்வளோ வரும்னு சொல்லுப்போம் சைன் 90 எவ்வளோ சொல்லுங்க சைன் 91 ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க 1 into 1 into 1 into K cap என்ன வரும் K cap. So I cross J is equal to K cap. புரிஞ்சுங்களா அது I cross J is equal to K cap அப்படின்னு வரும் நமக்கு ம் சரி இதே J cross I னு போட்டிருந்தா என்ன ஆயிரும் J cross I போட்டிருந்தா அப்போ என்ன ஆயிரும் சொல்லுங்க J cross I னா ஆப்போசிட் I cross Jக்கு ஆப்போசிட்ல தானே J cross I வந்திருக்கும் அப்போ வந்து J cross I னு வச்சிருந்தோம்னா அப்போ என்ன ஆகும் J cross I இப்படி வச்சிருந்தோம்னா நமக்கு அந்த கர்லா ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சு பார்த்துருந்தீங்கன்னா இப்படி கர்லா ஃபிங்கர் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஜே கிராஸ் ஐக்கு இப்படி வச்சு பார்க்கும்போது அந்த கர்லா ஃபிங்கர் வந்து நமக்கு இப்படி தம் ஃபிங்கர் இப்படி வந்திருக்கும் இந்த மாதிரி வந்திருக்கும் ஜே கிராஸ் ஐ அப்படின்னு வந்திருக்கும் புரியுதுங்களா அப்போ ஜே கிராஸ் ஐக்கு என்ன போகிறோம் மைனஸ் கே வந்திருக்கும் அப்போ இதை ரிவர்ஸில் எழுதிட்டோம்னா ஜே கிராஸ் ஐ வந்து மைனஸ் கேன்னு வருது புரியுதுங்களா உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு லாஜிக் மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஐ இப்படின்னு எழுதிக்கிங்க ஜேன்னு ஒன்று எழுதிக்கிங்க கேன்னு ஒன்று எழுதிக்கிங்க
I to J, J to K, K to I, put in arrow mark. Arrow mark direction lay number multiply panna plus. Arrow mark opposite direction multiply panna minus. Apudinu chengi. Yo chulte vanga karata I cross J chulengi enna varad chulengi. I J arrow mark direction lay vanchana panna varad chulengi. I cross J enna varad K varad. Ide J cross I enna ipdi poron. J cross I enna opposite direction to arrow mark poromo. Adhanala minus K. Apudinu vandhru da. Ungalukku puriyudhungla ungalukku. Appo J cross I ki minus K. Adhavadhu I J K nu ipdi ezhudhikeenga. எழுதிட்டு ஏரோ மார்க் டைரக்ஷன்லயே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஏரோ மார்க் பண்ணீங்கன்னா மைனஸ். இப்போ இதை பார்த்து டக டகன்னு சொல்லுங்க இப்போ ஆன்சர். இப்போ ஜே கிராஸ் கே சொல்லுங்க. ஜே கிராஸ் கே யார் சொல்றீங்க பார்க்கலாம். ஜே கிராஸ் கே ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க. ஜே கிராஸ் கே வந்து ஐ வருமா மைனஸ் ஐ வருமா? ஐ வரும். வெரி குட். இதே கே கிராஸ் ஜே என்ன வரும் சொல்லுங்கப்பா. கே கிராஸ் ஜே, கே கிராஸ் ஜே இதெல்லாம் யூனிட் வெக்டார். இது எல்லாமே யூனிட் வெக்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? கே கிராஸ் ஜே என்ன வரும் சொல்லுங்க. மைனஸ் ஐ. சரி, அடுத்து வந்து என்ன பண்றேன்னா கே கிராஸ் ஐ சொல்லுங்க. கே கிராஸ் ஐ என்ன வரும் சொல்லுங்க. கே கிராஸ் ஐ என்ன வருது? கே கிராஸ் ஐ வந்து என்ன வருது? மைனஸ் ஜெவா பிளஸ் ஜெவா பிளஸ் ஜே. கே கிராஸ் ஐ வந்து பிளஸ் ஜே. ஐ கிராஸ் கே என்ன வரும் சொல்லுங்க. ஐ கிராஸ் கே என்ன வருது? ஐ கிராஸ் கே வந்து மைனஸ் ஜே அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த கிராஸ் ப்ராடக்ட்ல இதெல்லாம் நல்லா ஞாபகம். டாட் ப்ராடக்ட்ல உங்களுக்கு ரெண்டு வெக்டர் பர்பெண்டிகுலரா இருக்கும்போது டாட் ப்ராடக்ட்னா அப்படியே ஜீரோனு போயிருச்சு, பேரலா இருந்துச்சு ஒன்னுன்னு இருந்துச்சு. ஆனா கிராஸ் ப்ராடக்ட்ல என்னதான் என்ன வருதுன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு வெக்டார் வந்து நம்ம என்ன பண்றோம், பேரலல் வெக்டாரா இருந்துச்சுன்னா ஐ கிராஸ் ஐ ஈக்குவல் டு ஜே கிராஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு கே கிராஸ் கே, இது வந்து ஜீரோன்னு வந்துருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து பர்பண்டிகுலரா இருக்கும் போது ப்ராடக்ட் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டா தெரியணும். இந்த ஐ கிராஸ் ஜே, ஜே கிராஸ் கே இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்டா இருக்கும். புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த கான்செப்ட் வச்சு ஈஸியா நம்ம சம் எல்லாம் சால்வ் பண்றது வசதியா இருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த ஐஜேக்கு இந்த சைக்ளிக் ஆர்டர், இது வேறது சைக்ளிக் ஆர்டர்னு. இந்த சைக்ளிக் ஆர்டர்ல வரும்போது பாசிட்டிவ் வருவோம், ஆன்டி சைக்ளிக் ஆர்டர்ல வரும்போது நெகட்டிவ் அப்படின்னு வரும். ஸோ இங்க மைனஸ்னு போடாம விட்டுட்டோம் இல்லையா, இங்க மைனஸ் போட்டுருக்கணும் நெகட்டிவ். ஐ கிராஸ் ஜே வந்து கேன்னு போடும்போது ஜே கிராஸ் ஐ வந்து மைனஸ் கே. கரெக்டுங்களா அது? சரிப்பா, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராப்பர்டிஸ் இதுல பார்ப்போம். சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்றோம்னா நமக்கு வந்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ வந்ததா வரலையா? வரல இல்லையா. ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் மைனஸ் பி கிராஸ் ஏ தானே வந்தது. அதாவது இப்போதான் ஒரு பிளேன் பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்லாம், இப்படி ஒரு பிளேன் பார்த்துட்டு இப்படி இன்னொரு பிளேன் இப்படி வச்சு பார்த்தோம் நம்ம, இந்த மாதிரி ஒரு பிளேன் வச்சு பார்த்தோம். இப்போ இதில் ரெண்டு வெக்டார் நம்ம எடுத்தோம் அப்படி தானே. இங்கே ஒரு வெக்டார் எடுத்தோம், இது ஏ வெக்டார்னு எடுத்தோம், இது வந்து பி வெக்டார் அப்படின்னு எடுத்து, இதுதான் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அப்படின்னு எடுத்தோம். சரிங்களா, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ கிராஸ் பி அப்படி இருந்துச்சு. ஏ பார் கிராஸ் பி பார் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, பி பார் கிராஸ் ஏ பார் வந்து நெகட்டிவ்னு வந்தது. பி பார் கிராஸ் ஏ பார் நெகட்டிவ்னு வந்தது அப்படி தானே. அப்போ ஏ பார் கிராஸ் பி பாரும் பி பார் கிராஸ் ஏ பாரும் வந்து ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டாக இருக்குதுனால ஏ பார் கிராஸ் பி பார் ஈக்குவல் டு பி பார் கிராஸ் ஏ பார் வரல. ஏ பார் கிராஸ் பி பார் இஸ் நாட் ஈக்குவல் டு பி பார் கிராஸ் ஏ, மைனஸ் பி கிராஸ் ஏ தானே வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து என்ன வருதுன்னா ஏ பார் கிராஸ் பி பார் இஸ் நாட் ஈக்குவல் டு பி பார் கிராஸ் ஏ பார் வராதனால அப்போ வந்து இந்த வெக்டார் ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவ்னு வருமா வராதா? வெக்டார் ப்ராடக்ட் இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ஆர் நாட் ஏ கம்யூட்டேட்டிவ்? வெக்டார் ப்ராடக்ட் இஸ் நாட் ஏ கம்யூட்டேட்டிவ், ஏன்னா ஏ பார் கிராஸ் பி பார் இஸ் நாட் ஈக்குவல் டு பி பார் கிராஸ் ஏ பார் அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? சரி, அதே மாதிரி வந்து அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த ஏ பார் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏஎக்ஸ்ஐ பிளஸ் ஏஒய்ஜே பிளஸ் ஏஜெட்கே அப்படின்னு எழுதிக்கிறோம். பி பார் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும்னா பிஎக்ஸ்ஐ பிளஸ் பிஒய்ஜே பிளஸ் பிஜெட்கே அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, எடுத்துட்டு இதில் மாடியை வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருந்தோமோ அதுதான் டாட் ப்ராடக்ட்ல என்ன பண்ணுமோ அதே தான் ஏஎக்ஸ் ஸ்கொயர். அதாவது ஒவ்வொரு காம்பனன்ட்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்துருது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் இன்ட் ஏஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏஜெட் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி மாட் பி என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஒய் ஸ்கொயர் பிளஸ் பிஜெட் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் நமக்கு. புரியுதுங்களா இது? சரி, இங்கே வந்து நமக்கு இந்த வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு ஒன்று. இது எல்லாமே நான் ரொட்டேஷன் மோஷனாக சொல்லி தருவேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர் கிராஸ் பி இப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து நிறைய டைம் நீட்ல மெடிக்கல் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க,
v bar velocity is equal to angular velocity into position vector ipdinu oru formula irukku pa idellame vector product example next acceleration is equal to angular acceleration into r bar indha maadhiri illa vandu namakku vector product ku nariya examples irukku seringla seri pa